தளபதி விஜயோட பிகில் ட்ரெய்லர் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த ட்ரெய்லரோட டியூரேஷன் பாத்தீங்கன்னா 2:41 இருக்கு. இந்த ட்ரெய்லர்ல நம்ம தளபதிய ஒரு கோச்சா அறிமுகப்படுத்துறாங்க. அண்ட் நம்ம தளபதி அப்பா கேரக்டர்லயும் சரி மகன் கேரக்டர்லயும் சரி சும்மா வெறித்தனமா தான் இருக்காரு. அப்படியே அந்த ஷார்ட்ல அப்படி வேட்டியை மடிச்சு கட்டிட்டு அந்த சிலுவை டாலர் அப்படி தொங்கும் போது அப்படி கோவமா நடந்து வர்ற அந்த நடையாகட்டும், எனக்கு ஃபுட்பால் தெரியாது ஆனா எங்க ஆட்டம் வெறித்தனமா இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது வேஷ்டியை மடிச்சு கட்டிட்டு அருவாலை வாயில வச்சுட்டு எதிரிங்களை தாக்குற அந்த சீன் ஆகட்டும் சம மாஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஃபுட்பால்லாம் தெரியாது ஆனால் எங்கள் ஆட்டம் வெறித்தனமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிற இடம்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் அசோசியேஷனில் தான் அப்பா விஜய் வந்து பேசுகிறாரு. ஏதோ செலெக்ஷன் டீமில் ஒரு பிரச்சனை, அப்போ தான் அவர் பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி நம்ம கெஸ் பண்ணலாம். அப்பா விஜயோட பேர் ராயப்பன் அண்ட் மகன்களாக வர்ற விஜயோட பேர் வந்து மைக்கேல் அண்ட் பிகில் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா இல்லை வந்து பிகில் அப்படின்னு மட்டும்தான் எடுத்துக்கலாமா அப்படின்றது நம்மளுக்கு கொஞ்சம் டவுட்டான விஷயம்தான். ஏன்னா சென்னை லோக்கல் ஃபுட்பால் கிளப்பில் அதில் அவரோட ஜெஸ்ஸி பேரில் பார்த்தீங்கன்னா மைக்கேல் அப்படின்னு இருக்குது. தமிழ்நாடு ஃபுட்பால் அசோசியேஷன் அதில் அவரோட பேர் பார்த்தீங்கன்னா பிகில் அப்படின்னு இருக்குது. ரவுடிக்கும் ஸ்போர்ட்ஸ்மேனுக்கும் என்ன சார் சம்மந்தம் அப்படின்னு இந்துஜா அழுத்துக்கிட்டே கேட்குறாங்க. அண்ட் அடுத்ததாக ஒரு ரெண்டு ஷார்ட்க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா தளபதியை வந்து ரொம்ப ஸ்லோவாக சோகமாக நடந்து ஒரு ரூம் கதவை திறக்கிறாரு. அண்ட் ஒரு பெட்டியை திறக்கிறாரு. அந்த பெட்டியில் பிகிலோட டிஷர்ட் வருது. அண்ட் சைடில் அந்த சுவர்லாம் மேலே பார்த்தீங்கன்னா பிகிலோட ஃபோட்டோஸ் இருக்குது. இதிலிருந்து தான் பிகிலோட அந்த ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரி வரும் அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணலாம். அண்ட் ட்ரெய்லரில் வர்ற சில கட் ஷாட்ஸில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பொண்ணு டீமில் செலக்ட் ஆகாமல் இறந்துருக்காங்க. அவங்க கல்லறையில் அவங்களோட மெடல்லாம் வச்சு மற்ற பொண்ணுங்க வந்து ப்ரே பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. ஒருவேளை எல்லா திறமையும் இருந்து செலக்ட் ஆகாமல் அவங்க சூசைட் பண்ணி இறந்துருக்கலாம் அப்படின்ற மாதிரியாவும் தெரியுது. ஏன்னா அடுத்தடுத்த கட்சாத்துல மற்ற பொண்ணுங்களும் அழுகிற மாதிரியும் ஒரு வெறித்தனமான ஒரு பாவனையும் அவங்க காட்டுறாங்க. ஸோ வந்து அந்த பொண்ணு சூசைட் பண்ணி இறந்துருக்கலாம் அப்படின்னு நம்ம கெஸ் பண்ண முடியுது. டெடிக்கேட்டட் டு ஆல் உமன் அப்படின்னு போடுறாங்க இந்த ட்ரெய்லர்ல. கண்டிப்பாக இந்த படத்தில் பெண்கள் வந்து சமுதாயத்தில் ஒட்டு மொத்தமாக எந்தளவுக்கு ப்ராப்ளம் சந்திக்கிறாங்க, அவங்க எவ்வளோ சர்வே பண்ணி ஒவ்வொரு துறையிலையும் ஜெயிக்கிறாங்க அப்படின்றத இந்த திரைப்படம் ஆணித்தனமாக பேசியிருக்கோம் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா நான் சாதாரண குடும்பத்திலேருந்து வந்த பொண்ணு தான் அப்படின்னு சொல்கிறதாகட்டும், எங்கள் அப்பா குண்டு எங்கள் அம்மா குண்டு அப்போ நான் மட்டும் எப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் குண்டாக இருக்கிற ஒரு பொண்ணு வந்து அழுகிறதாகட்டும், ஒவ்வொரு துறையிலையும் அவங்க எந்தளவுக்கு விமர்சிக்கப்படுறாங்க எந்தளவுக்கு பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க அப்படின்றத பத்தி பிகில் திரைப்படம் ஆணித்தனமா பேசியிருக்கோம் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம ஒரு பெஸ்ட் ஆனா நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்றதையும் நம்ம தளபதி இந்த படத்துல நடிச்சு காமிச்சிருப்பாரு அப்படின்றதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது. பிகிலோட இந்த ட்ரெய்லர் வந்து செம சூப்பரா இருந்தது. அண்ட் இன்னொன்னு என்னன்னா தெரியல வந்து சுவிங்கம் சாப்பிடுவார் இல்லையா, அதே ஸ்டைல் வந்து இந்த ட்ரெய்லர்லயும் இருந்தது. அண்ட் அது மட்டும் இல்லாம மெர்சலில் வந்து இப்படி கையை அந்த விலங்க மாட்டிட்டு அந்த கையை அப்படி தூக்கிட்டு வரும்போது இப்படி டாட்டா கம்பேர்லே அந்த ஒரு இதுவும் வந்து இதில் பார்க்க முடிஞ்சுது. ஸோ அட்லியோட அந்த சிக்னேச்சர் ரெண்டுமே இதுலேயும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அப்பாவாக வர்ற ராயப்பன் வந்து சொல்கிறாரு, ராயப்பனாலையா மைக்கேலாலையா பிகில் அப்படின்னு சொல்கிறாரு. ஒருவேளை நம்ம தளபதிக்கு இந்த படத்தில் மூணு கேரக்டர் இருக்குமோ அப்படின்ற ஒரு டவுட் வருது. இருந்தாலும் அந்த டவுட் கிளியர் ஆகிறதுக்கு நம்ம தீபாவளி வரை வெயிட் பண்ணணும். படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஹாப்பி தீபாவளி நண்பா அப்படின்னு போட்டு. ஸோ பிகில் ட்ரெய்லர் உங்களுக்கு எப்படி இருந்தது, நீங்கள் எந்தளவுக்கு இம்ப்ரெஸ் ஆனீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க யூத் சென்ட்ரல் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.